மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக மத்திய அரசால் நியமிக்கப்படக்கூடிய நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி ராஜரத்னம் மைதானம் அருகே உண்ணாவிரத போராட்டமானது 9 மணிக்கு தொடங்குகிறது. அவைத்தலைவர் மதுசூதன் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டத்தினுடைய நோக்கங்கள் என்ன, எவ்வளவு பேர் கலந்து கொள்ள உள்ளார்கள் என்பது குறித்து அனைத்து தகவல்களையும் கேட்டு பெறலாம். உண்ணாவிரத போராட்டத்தின் முக்கியத்துவம் என்ன? சிபிஐ விசாரணை தேவை. இதுதான் எங்களுடைய நோக்கம். யார் அந்த கொலகாரி, எப்படி அம்மாவை சாகடித்தார் என்ற உண்மையை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. புரட்சி தலைவி 75 நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார். தமிழகத்தினுடைய முதல்வராகின்ற ஓபிஎஸ் பார்க்கவில்லை, கட்சியினுடைய அவைத்தலைவராக இருக்கிற மதுசூதன் பார்க்கவில்லை. யார்தான் பார்த்தார்கள்? இந்த அம்மையார் மட்டும்தானே? அதற்கு பின்னால் என்ன ரகசியங்கள் அடங்கியிருக்கிறது? அந்த ரகசியங்களை கண்டறிந்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றுதான் எங்களுடைய கருத்து. இங்கு நடைபெறக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெறுகிறது. இந்த நிலையில் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை, அதேபோல் அப்பல்லோ மருத்துவமனை, இந்திய மருத்துவ சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அறிக்கைகள் வந்து வெளியிட்ட வண்ணம் இருக்கின்றனர். மறைந்த முதலமைச்சருடைய மரணம் தொடர்பாக அதை எப்படி பார்க்குறீங்க? நான் கேட்குறேன், அம்மா மறைந்து 2 மாதத்துக்கு மேலாச்சு, இதுவரையிலும் இந்த மருத்துவர்கள் தந்த அறிக்கையை வெளியிடாத, இப்போ வெளியிடுகிற ரகசியம் என்ன? மூடி மறைத்து விட்டார்களா? நட்ராஜன் மருத்துவமனையில் படுத்து கொண்டதெல்லாம் திருத்தி விட்டார்களா? அதை எய்ம்ஸ் மருத்துவமனை அப்பல்லோ மருத்துவமனைக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கிறது. அப்படி என்றால் என்ன, இது ஏதோ திட்டமிட்ட சதி என்றுதான் தெரியும். சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டால் என்னென்ன மாதிரி உண்மைகள் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது? அது என்ன, இன்வெஸ்டிகேஷன் தானே, அவங்க கண்டறிவாங்கல்ல. தமிழக அரசால் நடத்தப்படக்கூடிய விசாரணை என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? பினாமி அரசு சசிகலா ஜெயிலிருந்து ஆபரேட் பண்ணக்கூடிய அரசு. அந்த இடத்தில் எது நியாயம் கிடைக்க முடியும்? இப்பொழுதே பஸ் வர்றதா, பஸ்ஸை எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க போலீஸ். இப்படி சட்டத்தை கையிலேந்தி கொண்டு, ஒரு காலத்தில் கருணாநிதி செய்தார் 1972, அந்த பாதையில் இவர்கள் போய் கொண்டிருக்கிறார். ஜூனியர் அவர் தொழில் ரீதியாக தொடர்பு வச்சிருக்கிறவர். காவல்துறையோட ஒத்துழைப்பு எப்படி இருக்குது உண்ணாவிரதத்துக்கு? பரவாயில்ல, இதுவரையிலும் பரவாயில்லை, இதுக்கு இனிமேல் தான் தெரியும். தமிழகம் முழுவதும் எழுச்சி, உண்ணாவிரத எழுச்சி எப்படி இருக்கும்? ஒரு விறுவிறுப்பாக இருக்கும். மக்கள் மன்றம், இது மக்களுடைய முடிவு கிணங்க தான். இன்றைய தினம் இந்த மாபெரும் உண்ணாவிரதம் நடைபெறுகிறது. எங்களுடைய அண்ணா திமுக மட்டும் இல்லை, மக்கள் எங்களை வற்புறுத்திருக்கிறார். அம்மா சாவில் மர்மம் இருக்கிறது, கண்டறியுங்கள் என்று சொன்னவர் மக்கள் தான், நாங்கள் அல்ல. நாங்கள் வீதியில் போனால் கூட அம்மாவை சாவச்சிட்டாங்களப்பா, அம்மாவை சாவச்சிட்டாங்களப்பா. சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும், அதன் மூலமாகவே உண்மை வெளியே வரும். இதன் காரணமாகத்தான் தமிழகம் முழுவதும் உண்ணாவிரத போராட்டமானது சரியாக 9 மணிக்கு தொடங்குகிறது. அவைத்தலைவர் மதுசூதனுடைய தகவலாக இருக்கிறது. அவர் தலைமையில் தான் எழும்பூர் ராஜரத்ன மைதானத்துக்கு அருகே வந்து உண்ணாவிரத போராட்டமானது 9 மணிக்கு தொடங்குகிறது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட பல்வேறு கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் பலர் வந்து கலந்து கொள்ள உள்ளனர். சரியாக 9 மணிக்கு உண்ணாவிரத போராட்டமானது தொடங்க உள்ளது.